இந்திய லைசென்ஸ் மூலம் சவுதியில் வாகனம் ஓட்டலாம். புதிய விசாவில் வருபவர்களுக்கு வாய்ப்பு. சவுதி அரேபியாவிற்கு புதியதாக வருகைதரும் வெளிநாட்டு தொழிலாளிகளுக்கு அவர்களது தாய்நாட்டின் டிரைவிங் லைசென்ஸ் உதவியுடன் வாகனம் ஓட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியின் மூலம் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள டிரைவிங் லைசென்ஸ் வைத்திருப்பவர்கள் புதிய விசாவில் வரும்போது அந்த லைசென்ஸ் மூலம் வாகனம் ஓட்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதுகுறித்து தகவல் வெளியிட்டுள்ள சவுதி அரேபியாவின் போக்குவரத்து இயக்குநரகம், வெளிநாடுகளில் இருந்து வரும் ஓட்டுநர்கள் அதிகபட்சமாக 3 மாதங்களுக்கு அவர்களது தாய்நாட்டின் ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்தலாம் என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ட்விட்டரில் கேள்வி எழுப்பிய சவுதி குடிமகன் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த சவுதி போக்குவரத்து இயக்குநரகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட கால அளவிற்குள் அவர்கள் சவுதி அரேபியாவின் போக்குவரத்து உரிமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. இவ்வாறு சொந்த நாட்டின் லைசென்ஸ் மூலம் வாகனம் ஓட்ட விரும்புகிறவர்கள் அவர்களது ஓட்டுநர் உரிமத்தை அரபு மொழியில் மொழியாக்கம் செய்திருக்க வேண்டும் எனவும், இந்த மொழியாக்கம் சவுதி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டிரான்ஸ்லேஷன் சென்டர்கள் மூலம் ஒப்புதல் பெற்றிருக்கவும் வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் 6 வகையான ஓட்டுநர் உரிமங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தனியார் ஓட்டுநர் உரிமம், பொது ஓட்டுநர் உரிமம், கனரக ஓட்டுநர் உரிமம், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உரிமம், தற்காலிக தனியார் உரிமம் மற்றும் இராஜதந்திர ஓட்டுநர் உரிமம் என 6 வகையாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து புதியதாக வருபவர்கள் அவர்கள் என்ன விதமான வாகனங்கள் ஓட்டுவதற்கான உரிமம் வைத்திருக்கிறார்களோ அத்தகைய வாகனங்களை மட்டுமே ஓட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்கும் வகையில் கட்டுப்பாட்டுடன் வாகனங்களை ஓட்டிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் ஏதேனும் நிபந்தனைகள் பின்பற்றப்படாவிட்டால் அது போக்குவரத்து விதிமீறலாக கருதப்படும் என்றும் அதற்குரிய தண்டனைகளுக்கு உள்ளாக நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.